ஸ்ரீ குருப்பியோ நம குழந்தைக்கு ஒரு சம்ஸ்காரம் நிஷ்கிரமணம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரமும் கர்ணவேதனம்னு இன்னொரு சம்ஸ்காரமும் சொல்லப்படுறது கர்ணவேதனம் அப்படின்னு சொன்னால் காது குத்துறது நிஷ்கிரமணம் அப்படின்னு சொன்னால் இத்தனை நாள் குழந்தை வந்து வெளியில் வெய்யலே பார்க்கல அது ஒரு பிரசூதிகா கிரகங்கிற அந்த ரூமுக்குள்ளேயே இருந்திருந்தது அந்த ரூமுக்கு நிறைய ரக்ஷைகள்லாம் பண்ணியிருந்தது அந்த ரக்ஷத்தில் அது இருந்துகிட்டு இருந்தது இனிமேல் மெதுவாக அதை கொண்டு வந்து வெளியில் கொண்டு காமிக்கணும் அதனுடைய காலம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு நாள் பார்த்து பண்ணணும் மூணாவது மாதத்தில் சூர்யாவலோகனம் திருத்தியே மாசி சூரியாவலோகனம் அப்படின்னு சொல்லி குழந்தை மூணாவது மாதம் ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது மாதம் ஆகும்போது அதை மெதுவாக கொண்டு வந்து வெயிலில் காண்பிக்கணும் வெளிச்சத்தை கொண்டு வந்து காமிக்கணும் அல்லது நாலாவது மாதத்துலயாவது பண்ணலாம் இல்லை அன்னப்பிராசனம் ஆளு இல்லையோ அந்த சமயத்துலையாவது பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் அதுக்கு காலம் எப்படின்னு சொன்னால் நல்லா பட்சமாக இருக்கணும் சுபமான திதி எடுத்துக்கணும் கிருஷ்ணபக்ஷமாக இருந்தால் கூட கடைசியில் வரக்கூடிய நட்சத்திரத்தை அந்த திதிகளை விட்டுட்டு சொல்லணும் கடைசியில் வரக்கூடிய திதிகளை விட்டுட்டு முன்னாடி எடுத்துக்கலாம் ஏன்னா போக போக தான் அந்த பலம் குறைஞ்சு போகும் கிருஷ்ணபக்ஷத்தில் எப்பவுமே ஒரு நியமம் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அதில் என்ன விசேஷம் கேட்டால் சுக்லபக்ஷத்தில் பஞ்சமிக்கு அப்புறம் எடுத்துக்கணும் கிருஷ்ணபக்ஷத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் பஞ்சமி வரைக்கும் கிருஷ்ணபக்ஷத்தில் குறைஞ்சிட்டே போகிறது இல்லையா கிருஷ்ணபக்ஷங்கிறது பௌர்ணமிக்கு அப்புறம் வருது ஆனால் பஞ்சமி வரையில் சந்திரன் வந்து ஒரு நல்ல பலத்தோடு இருப்பார் தான் ரொம்ப குறைஞ்சு போயிடும் சுக்லபக்ஷத்தில் ஆரம்பத்தில் துர்பலமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது ஆக பஞ்சமிக்கு மேலே எடுத்துட்டோம்னா சந்திரன் நல்ல பலவானாக இருப்பார் ஆக சுக்லபக்ஷத்தில் இப்படி அந்த கிருஷ்ணபக்ஷத்தில் இப்படி இதுக்கு விசேஷமாக என்ன சொல்லியிருக்குன்னா கிருஷ்ணபட்சத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய திதிகளை விட்டுட்டு மற்றதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த குருவாரம் சுக்கரவாரம் புதவாரம் இதெல்லாம் நல்லது அஸ்வினி ரோஹிணி மிருகசீரஷம் புஷ்யம் மூன்று உத்தரம் ஹஸ்தம் அவிட்டம் சதயம் ரேவதி புனர்பூஷம் அனுஷம் இந்த நட்சத்திரங்கள்லாம் உசத்தியான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள்லாம் எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரங்கள் இப்போ இதே தான் எல்லாத்துக்கும் இதெல்லாம் எல்லாத்துக்குமே நல்ல நட்சத்திரங்கள் திருப்பி திருப்பி இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதே குழந்தையை வெளியில் கொண்டு வந்து காமிக்கிறதுக்காக இதே மாதிரி அதுக்கு காது குத்தல சமஸ்காரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதுக்கு ஒன்றும் மந்திரவதான சமஸ்காரம் இல்லை அத கர்ணவேதா திருத்தீயே வருஷே வருஷே திருத்தீயே பஞ்சமேவா மூணாவது வருஷத்துலயோ அஞ்சாவது வயசுலேயோ குழந்தைக்கு காது குத்தலாம்னு இருக்குது ஆனால் முன்னாடியே கூட குத்தலாங்கிறதும் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அயுக் சம்வத்சரே பிராகு கர்ணவேத விதிம் புதா அப்படின்னு ஒரு வச்சனம் இரட்டப்படையாக இல்லாத வருஷ வயசில் வருஷத்தில் குழந்தைகளுக்கு காது குத்த வேண்டும் அப்போ நான் ரெண்டாவது வயசில் குத்தப்படாது ஒன்றாவது வயசில் குத்தலாம் மூணாவதில் குத்தலாம் அஞ்சாவது குத்தலாம் குழந்தையை க குத்துறது கா காது குத்துறதுங்கிறது அந்த சமயத்தில் செய்ய வேண்டியது இதே மாதிரி நட்சத்திரங்கள்லாம் வந்து நல்லது சொன்ன நட்சத்திரங்களை எடுத்துக்க வேண்டியது ஆசனங்கள்லாம் போட்டு குழந்தைய ஒருத்தர் மடியில் உட்காத்தி வைக்க வேண்டியது யார் மடியில் உட்காத்தி வைக்கணுங்கிறது சொல்லலை காது குத்துருச்ச இந்த சாஸ்திரங்கள்லே இல்லை இப்போ இருக்கிறது எப்படின்னா மாமா மடியில் உட்காத்தி வைக்கிறான் மாமடியில் குழந்தைய உட்காத்தி வச்சு அந்த தட்டான் குத்துறதுக்கு தெரிஞ்சவாவா இருப்பான் அவாதான் வந்து தங்க ஊசியால் காதை குத்தணும் தங்க ஊசியாலேயோ தங்க ஊசியால் தான் குத்துறது அதில் அது தங்க இந்த கர்ணவேதனம் பண்ணினத்துக்கு அப்புறம் ஒரு பிராமண போஜனம் பண்ண சொல்லியிருக்கு இந்த சம்ஸ்காரம் வந்து நல்ல சாதுகுண்ணியத்தோடு ஆனதாக ஆனத்துக்காக பிராமணர்களுக்கு போஜனம் பண்ணி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்க வேண்டியது இதே சமயத்தில் பெண் குழந்தைகளாக இருந்தால் மூக்கு குத்தலாம் அப்புறம் கூட குத்தலாம் இப்போவும் குத்தலாம் அப்புறமும் குத்தலாம் மூக்குகள் பெண் குழந்தைகளுக்கு தான் மூக்கு குத்துறதுங்கிறது இருக்குது அந்த மூக்கில் வந்து ரெண்டு பக்கமும் குத்தலாம் ஒரு பக்கம் அதில் வலது பக்கம் இடது பக்கம்னு ரெண்டு பக்கம் இருக்குது ரெண்டு பக்கத்துலேயும் வந்து குத்துறதுங்கிறது இருக்குது சின்ன வயசில் குத்திவிட்டாக்க கொஞ்சம் வலி இருக்கும் அந்த முத்துறதுக்கு முன்னாடி குத்தினா வலி குறையும் அதான் வலிக்க தான் வலிக்கும் வலிக்காமல் இருக்காது குழந்தை அழுதான் அழுவோம் அந்த சமயத்தில் ஆனால் அந்த அந்த வலி சீக்கிரம் சரியாக போய்டும் முத்தினத்துக்கு அப்புறம் குத்தினா கொஞ்சம் ஜாஸ்தியாக அதனால் குழந்தையாக இருக்கும்போது இந்த சம்ஸ்காரங்களை பண்ணிடுறது நல்லது அதனால் தான் இவ்வாளுக்கு ஆபரணங்கள்லாம் வேறு சொல்லப்பட்டிருக்கு கர்ணம் காதுகளுக்கு தனி ஆபரணம் மூக்குக்கு தனி ஆபரணம் நாசாபரணங்கிறது வேற கர்ணாபரணங்கிறது வேறு பெண்களுக்கு வேற புருஷாளுக்கு வேறு ஆபரணத்துலேயே இந்த வித்தியாசம் இருக்குது குழந்தைகளுக்கு அந்த ஸ்வர்ணாபரணத்தை தாரணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது குழந்தைகளுக்கே ஒரு நல்லது ஸ்வர்ண உடம்புல படுறதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு வேண்டி இருக்குது அது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனாலேயே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி காதை குத்தி மூக்கை குத்தி அதுக்கு ஆபரணங்கள்லாம் போட்டு வைக்கிறது அப்படின்னு இருப்ப இருந்திருக்கு இப்போது வந்து காலத்தில் எப்படி எடுத்தோன்னா அதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக போனதுனால ஏதோ ஒரு கடையில் கிடைக்கக்கூடிய மெட்டல்லாம் வாங்கி போடுறான் அது பார்க்குறதுக்கு வேணும்னா சோபையாக இருக்குமே தவிர அந்த ஸ்வர்ணத்தை போட்டுண்டால் அது மேலே படத்து படுறதுனாலே எந்த ஒரு சுத்தி ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறதோ அந்த ஆரோக்கியத்தை இதனால் கொடுக்க முடியாது அதனால் அந்த பிரயோஜனத்தை நம்ம மனசில் வச்சுண்டு இந்த காரியத்தை செய்யணும் இதுதான் கர்ணவேதனம் மூக்கு குத்துறது இதுக்கு மந்திரம் ஒன்றும் இல்லை சில நாடிகள் காதுலேருந்து ஆரம்பித்து வரையில் போகிறது இந்த அந்த கரெக்டாக அந்த நாடிகள் ரெண்டு நாடிகளுக்கு நடுப்புற இந்த ஓட்டை விழும் கரெக்டாக விழும்போது அதில் வந்து இவன் தாரணம் பண்ணிவிட்டானேன்னு ஆனால் அந்த ஓட்டை போட்டுவிட்டு அப்படியே விட்டு விட்றதுங்கிறது இல்லை அதில் வந்து ஒரு ஆபரணத்தை தாரணம் பண்ணிவிட்டானே ஆனால் அந்த நாடிகள் வழியாக ரத்த சஞ்சாரம் நல்லபடியாக ஏற்பட்டு இவனுடைய எல்லா விஷயங்களுக்கும் அது வந்து ஒரு ஸ்ரேயச கொடுக்கும் அதாவது படிப்புக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த விதமாக எல்லா விதத்திலையும் இதாக இருக்கும் பெண்களுக்கு மூக்கு குத்தி அந்த ஆபரணம் போடுறதுக்கு ஒரு இதை சொல்கிறான் அவளுடைய மூக்கு வழியாக வர காத்தானது அந்த ஆபரணத்து மேலே பட்டு வரும்போது அது புருஷால் மேலே படச்ச அவ வந்து தோஷம் இல்லாமல் இருக்கு அதனாலே மூக்கு குத்தல்ங்கிறது ரொம்ப அவசியம் இப்போ நாம் பார்க்குறது காது குத்தின்னு விடுறான் ஆனால் மூக்கு குத்துறது ரொம்ப துரலோமாக இருக்குது பல பேருக்கு பொன்னாட்டி குழந்தைகள் மூக்கு குத்துக்கிறது சிரமப்படுறான் காது குத்திக்கிறா. அண்ணே பேர் இல்லையா அப்படி நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இது ரெண்டுமே அவசியமான ஒரு சம்ஸ்காரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்